ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக் போஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா உங்கள் ஃபேன் வந்து ஸ்லோவாக போனாலோ இல்லை வந்து ஸ்பீடாக தான் போது ஆனால் காத்தே வரல அப்படிங்கிறதுக்கெலாம் அதுக்கான சொல்யூஷன் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம டெக் போஸ்ட் சேனலை இன்னும் subscribe பண்ணலன்னா subscribe பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேன் வந்து ஸ்லோவாக போச்சுன்னா ஃபேனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டர் அப்படின்னு இருக்கும் எல்லா சீலிங் ஃபேன்லேயும் இந்த கெப்பாசிட்டர் வந்து இருக்கும் கெப்பாசிட்டர் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் இது செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டரை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு சுவிட்ச் போர்டில் இருக்கிற சாக்கெட்டில் வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பவர் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு பாயிண்ட்டும் நீங்கள் வந்து டச் பண்ணும் ஒரு சின்ன ஸ்பார்க்கில் வந்து லைட்டாக வந்து சவுண்டு வரும் அப்படி வந்துச்சுன்னா கெப்பாசிட்டர் வந்து நல்லாயிருக்குன்னு அர்த்தம் சப்போஸ் அப்படி வந்து வரல அப்படின்னா அது வந்து அந்த கெப்பாசிட்டி ஒரு ப்ராப்ளம் நீங்கள் வந்து அந்த கெப்பாசிட்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ணவே ஃபேன் வந்து ஸ்பீடாகவே போகும் உங்கள் ஃபேன் வந்து ஸ்பீடாக தான் போகுது ஆனால் வந்து காற்றே வரல அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோடய வீட்டில் இருக்க ஃபேனை வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இப்போது எங்கள் ஹாலில் வந்து நான் வந்து ஃபேன் போடுறேன் ஸோ உங்கள் ஃபேன் வந்து கிளாக் வைஸில் வந்து சுத்துதான்னு பார்த்துங்க இப்போ பாருங்கள் என்னோடய ஹாலில் வந்து இப்போ சுவிட்சு போடுறேன் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ பாருங்கள் கிளாக் வைஸில் சுற்றுது ஸோ இது மாதிரி தான் எல்லா ஃபேனுமே வந்து அதாவது ரைட்லேருந்து இருந்து லெஃப்ட் லெஃப்ட் சைடு பார்த்தா மாதிரி வந்து சுத்தம் ஸோ இப்போ வந்து நான் என்னோடய பெட்ரூமில் வந்து நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் நான் சுவிட்ச் போடுறேன் இது பாருங்கள் இது பாருங்கள் ரைட் சைடு அதாவது கிளாக் வைஸ் சுற்றுது ஸோ மாதிரி சுற்றும் போது இது இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக தான் போகும் பட் உங்களுக்கு சுத்தமாக வந்து காற்றே வராது கனெக்ஷன் வந்து மாற்றி கொடுத்துருந்தா இது வந்து ரிவர்ஸில் சுத்தம் இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபேனுக்குள்ளே இருந்து மூணு லைன் வரும் அதாவது ரெட்டு ப்ளூ பிளாக் இந்த மூணு லைன் வரும் அதில் வந்து பிளாக்கு அண்ட் ரெட்டு அது ரெண்டுமே வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் பேஸ் அண்ட் நியூட்ரல் லைனில் வந்து கொடுக்கணும் இதில் பாருங்கள் அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கு அதாவது பிளாக்கையும் ப்ளூவும் வந்து கொடுத்துருக்கு அதனால தான் வந்து ஃபேன் வந்து ரிவர்ஸில் சுற்றுது ஆக்சுவலாக ரெட்டையும் பிளாக்கையும் தான் வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து கனெக்ஷன் மாற்றினாவே உங்களுக்கு வந்து ஸோ இந்த இஷ்யூ வந்து சரியாயிடும் ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து மாற்றி கொடுத்துக்கிறேன் இந்த கெப்பாசிட்டர்லேருந்து வர லைன் பார்த்தீங்கன்னா ப்ளூ லைனில் ஒரு கனெக்ஷனும் ஸோ ரெட் பிளாக் ஒயர் எது வேணாலும் நீங்கள் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைடு வந்து கரெக்டாக சுற்றுது இது எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃபேனும் வந்து ஸ்பீடாக தான் போகுது ஆனால் வந்து காற்றே வரல அப்படின்னா உங்கள் ஃபேனோட விங்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க அது எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ சீலிங் ஃபேனோட விங்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து டவுனில் பார்த்தா மாதிரியும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேலே தூக்குனா மாதிரியும் இருக்கணும் அப்போ தான் வந்து காற்று வரும் சரிசமமாக ஃப்ளாட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து காற்று வராது ஸோ இது மாதிரி அந்த விங்ஸோட ஒரு சைடு வந்து கீழே பார்த்தா மாதிரியும் இன்னொரு சைடும் டாப்பில் லைட்டாக வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ இது மாதிரி வந்து மூணு விங்ஸும் நீங்கள் வந்து பென் பண்ணிவிட்டாவே உங்களுக்கு வந்து காற்று சூப்பராக வரும் நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்